Hello friends, welcome back to channel suvaithuppar. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உடனுக்குடனே அப்டேட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பிளெயின் குஸ்கா எம்டி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து கால் படி படியில் வந்து ஒரு படி வந்து நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக்கர் ப்ரெஷர் பேன் வச்சு அதில் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு இஞ்சளவுக்கு பட்டை, 2 கிராம்பு ஸ்டாரு, 1 ஸ்டாரு, 1 மராட்டி முக்கு, கொஞ்சமாக கல்பாச்சும், கால் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டுக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா ப்ளஸ் மல்லி ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த குஸ்காவுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, இதையும் போட்டுக்கிறேன். அது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1/4 படி படியில் 1 படி வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் அதுலேயே வந்து 1/2 படி வந்து தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் படி வந்து தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கிறேன். இது நல்லா 1 தடவை கொதித்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி எடுத்து போடலாம். எனக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அரிசி எடுத்து போட்டுட்டு மறுபடியும் 1 கொதி கொதிச்சோன்னதுக்கப்புறம் மூடி வச்சிட்றேன் குக்கரை. இதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட குழையாமல் நமக்கு வந்து சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. காய்கறி எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சிடலாம். இது லைட்டாக மயிலில் கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.